ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ் நீங்கள் வீடியோவில் எது பற்றி பேச போகிறீங்கன்னா, நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோ ஒருத்தர் உன்னை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஜுங்கோ ஃபுரோட்டா பற்றி பேச போகிறோன்ட்டு. கிட்டத்தட்ட அவர் என் ஃப்ரெண்டு கூட அவர் வந்து பார்த்து கேட்டோம்னே, எனக்கு என்னடா ஜுங்கோ ஃபுரோட்டாவா பேரே ரொம்ப புதுசாக இருக்கேடா, இந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையாடான்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துன்னா சர்ச் பண்ண கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துல ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து கிடைச்சிது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறதுனால இந்த வீடியோ வந்து சின்ன குழந்தைங்களோ ரொம்ப வயசானவங்களோ ரொம்ப ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ ப்ரெஷர் இருக்கிறவங்களோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க, வெளியே போய்க்கோங்க. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான விஷயங்கள் தான் வந்து வரப்போகுது. ஜுங்கோ ஃபுரோட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜப்பானில் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் தான். ஸோ எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நாள் சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான் நம்ம ஜங்கோ ஃபுரோட்டா அவர்கள். பட் நம்ம ஜங்கோ ஃபுரோட்டா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்களாமா, தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேக்கப் பண்ணிக்கிறது இருக்கட்டும், ஐப்ரோ போட்டுக்கிறது இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்களாமா, ஒரு தன்னைத்தானே ரொம்ப மேக்கப் போட்டு ரொம்ப அழகாக வெளியே காமிச்சுக்குவாங்களாமா. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்னாகனு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னோட ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணுறான். ப்ரொபோஸ் பண்ணும்போது நம்ம ஜங்கோ ஃபுரோட்டா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேண்டான்னு சொல்லாமல் அதாவது ரொம்ப சீன்லாம் போடாமல், தான் அழகாக இருக்கேன் ஒருத்தர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அந்த மாதிரி ரொம்ப சீன்லாம் போடாமல், இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தோணுது, நான் படிக்கதான் வரேன் சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு நான் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கொஞ்ச நாள் கழித்து இதே பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு நம்மளே வேண்டான்ட்டால அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொறாம குணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்குள்ளே வருது, ரொம்ப ஒரு கோபமும் ரொம்ப வருது. அப்படி இருக்கும்போது வந்து தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு, அதாவது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டுனா ஒரு ஹோட்டலில் பார்ட் டைம் வேலைக்கெலாம் போகிற பொண்ணு, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலேருந்து வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணிக்கு தனியாக அந்த பொண்ணு வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லியிருக்கான், அந்த பொண்ணு போகிற சைக்கிள் எப்படியும் உடச்சிரு, எப்படியும் அந்த பொண்ணு அந்த சைக்கிளே ஓட்டாத மாதிரி உடச்சி விட்டுருன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிடறான். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கனா, இவர் வந்துட்டு அதாவது நம்ம ப்ரொப்போஸ் பண்ணார் தெரியுமா, அவர் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி போயிட்டு, என்ன இங்கே நிற்கிறீங்க, என்ன யாரும் ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூலில் ஒன்றாவது படித்தோம், என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா சிரித்து பேசிட்டு, ஏன் தனியாக ஏன் போயிட்டுருங்க இந்த ராத்திரியில்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசினா எப்படி இருக்கா, அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாரு. நெக்ஸ்ட் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அப்படியே போயிட்டுருக்கப்போ என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நான் போய் விட்றேன் வாங்க உங்களை, சேஃபாக நான் போய் விட்டுறேன்னு சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை, பரவாயில்ல நம்மளை நம்பி நம்மளை வந்து ஒருத்தர் இவ்வளோ பாதுகாப்பாக பேசுகிறாங்க போய் விட்றேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்பி உட்காந்து போகுது. போகும்போது தான் இந்த பையனுக்கு ஒரு அறக்க குணம் வருது. என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இவ தானே நம்மளை வேண்டாம்னு சொன்னான், எவ்வளோ சீனாக போட்டா நம்ம ப்ரொப்போஸ் பண்ணும்போது எவ்வளோ சீனாக போட்டால் அவள் தாந்தா அழகின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிழுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணம் வந்து என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்ட போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வழியாக எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், இந்த ஷார்ட்கட்டில் நம்ம போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டில் வர்றாரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பங்களா ஒன்று கிடக்கிறது பார்க்குறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுன்னு சொல்லிக்கிட்டிங்கனா, அந்த பங்களாக்குள்ள அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீ தானே அன்றைக்கி என்னை கீழ்த்தனமாக பேசினீல்ல, அதாவது என்னையவே நீ வேண்டான்னு சொன்னவ தானே, நீ என்ன மனசில் என்ன பெரிய அழகி நினப்பா, இப்போ நான் உன்னை ரேப் பண்ண போகிறேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி போய், ஸோ ரேப்பும் பண்ணிடுறாரு அவர். இப்படி அதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யசுகா கேங் தெரியுமா, அந்த கேங்கில் ஒரு மெம்பர் தான் நான், அதாவது அந்த யசுகா கேங்கில் ஒரு ஆள் தான் நான்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த யசுகா கேங்குங்கிறது என்னன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ நாளைக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அது இன்னமும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான ஒரு கேங்காக இருக்கும். ஜப்பானில் இது வரைக்கும் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் காட்டி ஒரு டான் மாதிரி சுற்றி இருக்க ஒரு கேங் தான் அவங்க. அது அதை பற்றி நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் பார்க்கலாம் வாங்க. நான் அந்த யசுகா கேங்கிற இருக்க ஒரு ஆள், நான் இப்போ நீ என்னை வெளியே போய் போட்டு தரணும்னு சொல்லி முடிய ட்ரை பண்ணினோ ஏன், அப்புறம் நீ இருக்கவே மாட்டே, ஸோ அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்தா பயமுறுத்துறாரு. நெக்ஸ்ட் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விடவே இல்லை இவர். ஸோ வீட்டுக்கு விடாமல் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணை ரேப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டோட வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமுச்சுட்ருக்காரு. இந்த நல்ல ஒரு மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனும் வீட்டில் போய்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் சொல்லிட்டு, அவங்களோட அப்பா பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரி கேர்ள் ஃப்ரெண்டாக தான் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டுன்னு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட, இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்துருச்சு, என்னை நம்பி வந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னோடனே அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஏற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறாங்க, பட் இந்த ஃப்ரெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறாங்க. இந்த பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரூம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் 4 பேர் மட்டும் பண்ணத ஒரு விஷயத்தை, இந்த 4 பேர் மட்டும் கிட்டத்தட்ட 20 நாளில் என்னென்ன கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாலுமே நீங்கள் வந்து இந்த வீடியோவே பார்க்க மாட்டீங்க, வெளியே போயிடுவீங்க.
எனக்கு ரொம்ப வந்து பர்சனலாக ரொம்ப வந்து ஹர்ட் ஆச்சு இந்த ஒரு விஷயத்தை படிக்கும்போது. என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த பொண்ணோட ப்ரைவேட் பர்சன் வந்துட்டுனா அறுத்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உடம்புல எல்லா இடத்துலையும் வந்துட்டு சிகரெட்டோட காய இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட சிகரெட் அடிச்சுட்டு அந்த பொண்ணு மேலே எல்லா இடத்துலையும் வந்துட்டு சூடு வச்சு விட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண் இமைகள் அந்த முடிகள் இருக்குது தெரியுமா, அதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நெருப்பு காமிச்சு அந்த கண் இமைகள்லாம் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மனசு இல்லை, கேட்குற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இவங்க 4 பசங்க மட்டும் பண்ணது இல்லாமல் ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டுனா அப்படியே இருக்க அப்படியே பரவிட்டு இருக்கு ஸ்கூலில். கிட்டத்தட்ட 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வரானுங்க, வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது கரும்புன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு இவங்க எல்லாருமே வந்து குடிச்சிட்டு ஒரு நாள் மட்டையை கிடக்கும்போது என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நாள் இப்போ அவங்களோட பக்கத்தில் இருந்த ஒரு ஃபோனை எப்படியோ வந்து ட்ரை பண்ணி வந்து எடுத்து போலீஸ்காரங்களுக்கு ஃபோனும் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணி சரி எப்படியா நம்ம இங்கே தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி சொல்கிறதுக்காக ஃபோன் கால் பண்ணுறாங்க. அந்த ரிங் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து எந்திரிச்சு வந்துடுறான். வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்காரங்க எடுத்து பேசும்போது, இல்லைங்க தெரியாமல் ராங் நம்பருங்க மாறி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு காலையில் வந்து கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்னாகுன்னு சொல்லி தன்னோட அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி வந்து தராங்க. இதில் என்ன சொல்லி மிரட்டிருக்கானுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ பாரு உன்னோட ஐடி எல்லாமே எங்கள்கிட்ட இப்போ இருக்குது, நீ இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த ஏன் நான் மட்டும் எசுகா கேங்கில் இல்லை, எங்கள் அப்பா அம்மா கூட எசுகா கேங்கில், அதாவது எசுகா கேங்கில் தான் இருக்காங்க, கண்டிப்பாலும் உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஃபேமிலியும் வந்து எதுவும் நாங்கள் பண்ணிடுவோம் கொண்டுருவோம்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு பயந்துட்டு வந்துட்டுனா தன்னோட அம்மாட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களாம் அப்படின்னா சொல்ல வச்சுருக்காங்க. தன்னோட அம்மாட்ட ஃபோன் பண்ணி வந்துட்டுனா ஒரே வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அம்மா நான் உங்கள் கூட வந்துட்டு நான் வாழ்கிறது பிடிக்கல, அதனால தான் நான் வந்துட்டு நான் தனியாக ஓடி வந்துட்டேன், என்னை தயவு செஞ்சு போலீஸ் வச்சில் தேடாதீங்க தேடுன்னு சொல்லி ட்ரையும் பண்ணாதீங்க, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி தான் நான் இங்கே தனியாக வந்துட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தன்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்னதான்டா நம்ம பொண்ணுக்கு நம்ம என்னதான் அப்படி குடும்ப பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. பட் போலீஸ்காரங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமாக எடுக்கல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி சாதாரண ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிங்கிறதுனால போலீஸ்காரங்களும் வந்துட்டு பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதான் உங்கள் பொண்ணே சொல்லிடுச்சு இல்லைங்க வாழப்படி, அதாவது உங்கள் கூட இருக்க பிடிக்கலன்னு சொல்லி தாங்க ஓடி பிடிச்சி இதை நாங்கள் எப்படிங்க போய் இது பண்ணுறது சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்துட்டு மூடிடுறாங்க. நெக்ஸ்ட்டு தான் என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்துட்டுனா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுக்கு வந்துட்டுனா ரொம்ப ரொம்ப ஒரு வெறுப்பாயிடுது. அதாவது அந்த போலீஸ்காரங்களுக்கு எப்போ அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட 2 கால்களுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த பசங்களை சேர்ந்து வந்துட்டுனா ஒரு சுட எண்ணெய் இருக்குது தெரியுமா, எண்ணெய் சட்டிக்குள்ளே 2 காலுமே எடுத்து விட்றாங்க. சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கோவம் வருதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் பர்சனலாக அப்படி தான் இருக்குது. ஸோ 2 காலையும் எடுத்து வந்துட்டுனா அந்த சுட எண்ணெய்க்குள்ளே விட்றாங்க. விட்டதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிக்கிட்டேன்னா 2 கால்களும் வந்து பார்த்திங்கன்னா அழுகிய நிலையில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவ்வளோ இதுக்கு மேலே இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாத்தம் வர ஆரம்பிச்சிச்சாமா, இதுக்கு மேலே இந்த பொண்ணு நம்மளுக்கு யூஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நாத்தம் வர ஆரம்பிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட அப்போ வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலம், அம்மா பனிக்காலத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூக்கி வெளியே தூக்கி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், தீக்காயத்தோட ஒரு பனியில் இருந்ததுன்னா நம்மளுக்கு சாதாரண தீக்காயத்தில் லைட்டாக தண்ணி பட்டாலே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும்னு சொல்லி தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தீக்காயத்தில் ஒரு பனி அவ்வளோ பனி விழுந்ததுன்னா அந்த பொண்ணு எப்படி தாங்கியிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சுது, என்னை எப்படியாவது கொண்டுருங்க, என்னை உயிரோட விடாதீங்க, என்னை தயவு செஞ்சு என்னை கொண்டுருங்க, என்னால் முடியலைன்னு சொல்லி சொல்லுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டா, தன்னோட அந்த பொண்ணு மேலே நாத்தம் வந்தது ஒரே ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கனா, கிட்டத்தட்ட ஒரு கவர் மாதிரி செட் பண்ணி கவருக்குள்ளே இவங்களை வச்சு பாக்ஸிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்த பொண்ணு டெய்லி வந்துட்டுனா போட்டு அடிக்கிறது தான் ஒரு வேலையை வச்சு சுற்றிட்டு இருந்திருக்காங்க இவங்கலாம். இந்த பக்கம் இது நடந்துட்டு இருக்கவே இன்னும் புது புது பொண்ணுங்களெல்லாம் கொண்டு வந்து ரேப் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துதான் இருக்குது அந்த ஒரு கேங் பசங்களுக்குள்ளார. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு மறுபடியும் அழுகுது, என்னை தயவு செஞ்சு எப்படி எனக்கு கொண்டுருங்க, அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் என்னை சாவடிக்கிறது நான் ஏதோ பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று வைக்கிறாங்க. அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இந்த பொண்ணு வந்து ஜெயிச்சிருதும் கூட. ஜெயிச்சதுக்கப்புறம் என்னாகுன்னு சொல்லிக்கிட்டேன்னா, இந்த கேம்ல நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடி போட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காயத்தினாலே வந்து அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 40 நாள் 40வது நாளில் வந்து இறந்து போயிடுது. யோசிச்சு பாருங்கள், அந்த இத்தனைக்கு அந்த பொண்ணு வந்து அந்த 40 நாளுமே வந்து ட்ரெஸ்ஸை கூட கண்ணில் பார்க்கலன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த பொண்ணு உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 40வது நாள் என்னாகுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுது. ஸோ அது இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, எப்படி மாயம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்கிரீட் வண்டி போகுது. கான்கிரீட் வண்டியில் தூக்கி இந்த பொண்ணு வந்துட்டுனா போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் என்னாகுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டுனா அந்த கான்கிரீட்டில் அப்படியே இதாக மெருகாயிருது.
நெக்ஸ்ட் தான் என்னனு சொல்லிட்டேனே இந்த சேரா ஃபைனலி இந்த கேஸ் எப்படி தாண்டா சால்வ் ஆச்சு இப்போ இந்த கேஸ் பத்தி நீ பேசலடா இப்போதைக்கு அந்த பொண்ணு வந்து ஓடி போன மாதிரி தான் கணக்கு காட்டியிருக்காங்க இதுக்கு அப்புறம் எப்படி இந்த நியூஸ்ல வெளியே வந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட் ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டுனா ஒரு ரேப் கேஸ்ல மாட்டும் போது என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா போலீஸ்காரங்க கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி நாங்கள் கான்கிரீட்ல போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட இதை தெரியாமல் வந்துட்டுனா உளறிட்டாரு உளர்னே அவங்க இந்த போலீஸ்காரங்களுக்கு போய் வந்து தேடி இருக்காங்க தேடினவொன்னே என்ன ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்பு வந்து கிடச்சிருக்கு கான்கிரீட்லேருந்து அந்த பொண்ணோட உடம்பு கிடச்சதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தெரியுது கிட்டத்தட்ட 100 பேர் இந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் இந்த அந்த தண்டனை கொடுத்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு தண்டனை தான் சொல்லி ஏன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த ஊர்லேயே பண்ணது ஒரு பெரிய பெரிய ரவுடிகள் பெரிய ஒரு கேங்கோட லிங்க் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒரு 17 வருஷம் ஜெயில் ஒரு 5 வருஷம் ஜெயில் ஒரு சிலருக்குலாம் ஜெயில் தண்டனையே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் தான் வந்து யசுகா கேங்கு ஸோ அந்த யசுகா கேங்கை பற்றி கண்டிப்பாலுமே நாளைக்கு ஒரு வீடியோ வந்துட்டுனா உங்களுக்காக வரும்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஸோ தட்ஸ் யுவர் டிஃப்ரென்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகி இது வரைக்கும் வந்துட்டுனா ஜப்பானில் ஒரு பார்க்கில் அந்த கான்கிரீட் இன்னமும் அப்படியே வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அது எதுக்காகனு சொல்லிக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு எந்த ஒரு பொண்ணுமே ஒரு பையனை உடனே நம்பி எதாக இருந்தாலும் பண்ணிடாதீங்க எதாக இருந்தாலுமே தன்னோட அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டுனா அந்த பார்க்கில் இது வரைக்கும் அந்த கான்கிரீட்டை அப்படியே வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ தட்ஸ் யுவர் டிஃப்ரென்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்